डियर स्टूडेंट्स गुड मॉर्निंग इनकी 11th स्टैंडर्ड इकोनॉमिक्स क्लास नाम पाकपो अब एक्सेम्प्शन्स टू द लॉ ऑफ डिमांड विधि विलक्कु तेवै वलैगोडु अलग विधि विलक्कु तेवै विधि अब पाकपो इत पाक नम्बर वाट इज लॉ ऑफ डिमांड अभी रीकॉल पड़ा लॉ ऑफ डिमांड अब प्राइस इंक्रीस आगुबूद डिमांड डिक्रीस प्राइस डिक्रीस आगुबूद डिमांड इंक्रीस अब विले अधिकोद वांग पंडी अल्व कुमें कामन नाम एलोमें सैकालजिकला इप्डा पड़ो विले अधिकोद अधिकोम इतना पंडमा एल कमोडीसुम अब अभी और सब वर्मान अधिकोद विले अधिकालू नम्बर सब पंडे नमेक अधिकमोल विले अधिकमो अभी एक्सपेक्टेशन नम्बर पड़ोले नरिया वांगे नया एक्सम्शन अब विधि विफ डिमेंड विले अधिक नाम कुछ वागो आना सब कारण नम्बर विले अधिक नमक अवयपिमेंड अधिकमें वांग पंडती अल्व अधिकम अमेंड इनक्रीस आगे दिस इज कॉल्ड एक्सेम्प्शन विधि विलक अब अर्थम नम्बर कुछ विले कुछ अधिकमा अब सब पंड विले कुमार नाम अधिकमाटो एक्सापल्स नहीं योजे एक्सापल्स अनुपूंग वाट्सअप नेक्स्ट एक्सेम्प्शन टू द लॉ ऑफ डिमांड अब विधि विलक्कु विधिये विधि विलक्कु अब पाती नार्मली द डिमांड कर्व स्लोप्स डाउनवर्ड्स फ्रॉम लेफ्ट टू राइट डिमांड कर्व ஒரு நிமிஷம் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அப்படினா லெஃப்ட் டு ரைட்டா ஸ்லோப் ஆயிருக்கும் டி டி டிமாண்ட் கர்வ் அப்படினு நம்ம போட்டுறோம் லெஃப்ட் டு ரைட் பட் தேர் ஆர் சம் அன்யூஷுவல் டிமாண்ட் கர்வ் விச் டு நாட் ஒபே த லா அண்ட் தே ரிசர்வ் ஆக்கர்ஸ் A fall in price brings about a contraction of demand and a rise in price results in extension of demand. அதாவது fall in price குறையும் பொழுது extension of demand அதாவது தேவையில் என்ன ஏற்படும் அப்படினா குறைவு ஏற்படும் rise in price result in an extension of demand அப்படினா தேவை பெருக்கம் அதாவது தேவை அதிகமாகும் அப்படினு அர்த்தம் next therefore the demand curve slopes upward from left to right it's known as exceptional demand curve adavadhu ordinary demand curve eppadi slope a irukum appdinu pathina ordinary demand curve namakku eppadi irukum appdinu nama kanichom appdina eppadi irukuna அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி சரியும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் எக்ஸம்ஷனல் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழிருந்து மேலே போயிருக்கும் அதாவது அப்வர்ட் ஸ்லோப்பிங்கில் இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விலை அதிகமாகும் பொழுது அதிகமாக வாங்குகிறோம் விலை குறையும் பொழுது குறைவாக வாங்குறது மட்டுமே இதுக்கு காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா OP1 प्रईस OQ1 தேவைப்படும் பண்டத்தின் அளவு இருக்கு டயகிராம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும் பாத்துக்கணும் எழுதி வச்சுக்கணும் போட்டு OY ல பிரைஸும் OX ஆக்சிஸ்ல குவாண்டிட்டி டிமாண்டடும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் இதுல OP1 அப்படினு பிரைஸ் இருக்கு நம்ம வாங்கக்கூடிய பண்டத்தின் அளவு OQ1 ஆ இருக்கு இப்போ பிரைஸ் OP2 ஆ அதிகமாகும் பொழுது நல்லா புரியும் பிரைஸ் OP1 ல இருந்து OP2 வா அதிகமாகுது மேலே போச்சுன்னா விலை அதிகமாகுது அப்படினு அர்த்தம் அப்ப நாம வாங்கப்படும் பண்டத்தின் அளவு லா ஆஃப் டிமாண்ட் வைஸ் என்ன பார்த்தோம்னா விலை அதிகமாகும் பொழுது நாம வாங்கக்கூடிய பண்டத்தின் அளவு குறையணும் தானே ஆனா இங்க என்ன ஆயிருக்குது அப்படினா பிரைஸ் P1 வந்து P2 வா இன்கிரீஸ் ஆகும் பொழுது நம்ம வாங்கக்கூடிய டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படினா Q1 வந்து Q2 வா இன்கிரீஸ் ஆகுது பிரைஸ் இன்னும் P3 ஆ இன்கிரீஸ் ஆகும் பொழுது டிமாண்ட் Q3 ஆ இன்கிரீஸ் ஆகும் இதில லா ஆஃப் டிமாண்ட் செயல்படாது ஏன்னா நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சிச்சுவேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் பண்ணங்களை வாங்கி கொண்டே தான் இருக்கிறோம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா
கோல்டு ரேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40லேருந்து அதாவது 20லேருந்து 25 30 40,000 44 45,000 இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு நம்ம வரும்பொழுது 45,000 அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. தேவையான கோல்டை நம்ம என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம், வாங்கி கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ விலை அதிகமானாலும் நம்ம சூழ்நிலை காரணமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாங்கப்படும் பண்ணத்தின் அளவு அதிகமாகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும்பொழுது வாங்கக்கூடிய பண்ணத்தின் அளவு அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்ட் கர்வ் என்ன ஆகுது அப்படின்னா அப்வர்ட் ஸ்லோப்பில் போயிட்டுருக்குது, மேல் நோக்கி செல்லுது. ஆர்டினரி டிமாண்ட் கர்வ், லா ஆஃப் டிமாண்டில் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்குன்னு எடுத்து உங்கள் நோட்டை ஒரு முறை ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிடி ஈஸ் டிமாண்ட் கர்வ் மேலே இருக்கும், டிடி ஈஸ் டிமாண்ட் கர்வ் விச் ஸ்லோப்ஸ் அப்வர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அது என்ன பண்ணுது, கீழிருந்து மேலாக லெஃப்ட் டு ரைட் அது என்ன ஆகுது, ஸ்லோப் ஆகுது. இட் ஷோஸ் தட் வென் ப்ரைஸ் இஸ் OP1 OQ1 ஈஸ் டிமாண்ட். அதாவது ப்ரைஸ் OP1 வாங்கப்படும் பண்டத்தின் அளவு, குவான்டிட்டி டிமாண்ட் வட் OQ1. வென் ப்ரைஸ் இன்க்ரீஸ், ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா P2 இன்க்ரீஸ் ஆகும்பொழுது டிமாண்ட் எக்ஸ்டெண்டட் டு Q2. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் P2 இன்க்ரீஸ் ஆகும்பொழுது டிமாண்ட் என்ன ஆகுது, Q2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோதான். ஸோ இது லா ஆஃப் டிமாண்டோடைய விதிவிலக்கு அப்படின்னா என்னென்னா, அந்த மாதிரி அதாவது மக்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விலைகளில் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் வாங்கப்படக்கூடிய அளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து கணிப்பு. ஸோ நல்லா படிங்க, இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசன் ஃபார் எக்ஸம்ஷனல் டிமாண்ட் கர்வ், ஏன் இந்த டிமாண்ட் கர்வ் அப்வர்ட் ஸ்லோப் ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.